தற்போது சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய இரும்பு மேம்பாலம் அமைக்கப் பணிகள் தொடங்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். கூடுதல் தகவலோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலாணி. வணக்கம் ஜெயலாணி, கிடப்பில் போடப்பட்ட திட்டம் குறித்த பொதுமக்களுடைய வேதனை கருத்துக்கள் என்ன ஜெயலாணி? வணக்கம் சூர்யா. சென்னையின் முக்கிய சாலையாக பார்க்கப்படுவது சென்னை அண்ணா சாலை. இந்த சாலை வழியாக பெரும்பாலான பயணிகள் தங்களது பயணங்களை மேற்கொள்கிறார்கள். சென்னையில் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த சாலை பிரதான சாலையாக இருக்கிறது. தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கக்கூடிய இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தமிழக அரசு சார்பில் கடந்த ஜனவரி மாதம் மேம்பாலம் என்பது அமைக்கப்படும் என்பது போன்ற அந்த திட்டத்திற்கான அடிக்கல் என்பது நாட்டப்பட்டு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனால் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு 6 மாதங்கள் கடந்தும் கூட அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மந்தகதியிலேயே நடைபெற்று வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக இந்த மேம்பாலம் என்பது சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. 24 மாதங்களுக்குள்ளாக இந்த பாலம் என்பது கட்டி முடிக்கப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது தொடர்பான அறிவிப்பு என்பது 2023 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடத்தப்படும் இந்த பணிகள் என்பது தொடங்கி 6 மாதங்கள் கடந்துவிட்டது. ஆனாலும் கூட தற்போது வரை மண் பரிசோதனை செய்து முடிக்கப்பட்டு அந்த பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதை தவிர்த்து மற்ற எந்த பணிகளும் நடைபெறவில்லை. ஆனால் இந்த பணிகள் தொடங்கியதன் காரணமாக இந்த அண்ணா சாலையில் 2 புறங்களிலும் தடுப்புகள் என்பது 1 கிலோமீட்டர் அளவிற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சைதாப்பேட்டை பகுதியில் தடுப்புகள் என்பது சாலையில் அந்த சென்டர் மீடியேட்டரில் இருந்து அந்த மண் பரிசோதனை செய்யப்பட்ட பகுதியில் இருந்து தடுப்புகள் என்பது கிட்டத்தட்ட 2 மீட்டர் அளவிற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இப்பகுதிகளில் சாலைகள் குறுகலாகப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த மேம்பாலம் அமைக்கப்படும் என்பதாக தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. 24 மாதங்களுக்குள்ளாக இந்த பாலம் என்பது கட்டி முடிக்கப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் முதல் 6 மாதங்கள் கடந்தும் கூட மண் பரிசோதனை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையோடு தற்போது வரை இந்த நடவடிக்கை என்பது நிறுத்தப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பாலங்களே தற்போது பணிகள் எதுவும் நடைபெறாமல் தடுப்புகள் அமைத்ததன் காரணமாக தற்போது கூடுதலான போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தக்கூடிய சிரமமே தங்களுக்கு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். வாகன ஓட்டிகளும் கடுமையான இன்னல்களை சந்தித்து தற்போது சென்று வருகின்றனர். சுமார் 15 நிமிடங்களில் இங்கிருந்து நந்தனம், தேனாம்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு சென்று வரக்கூடிய நிலையில் தற்போது 45 நிமிடங்கள் இந்த போக்குவரத்து நெரிசலால் ஏற்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். உடனடியாக இந்த பணிகளை துரிந்த எடுக்க வேண்டும். மேலும் பணிகள் நடைபெறவில்லை என்றால் அந்த தடுப்புகளையாவது அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. முக்கிய மேம்பாலம் சீர்மிகு திட்டம் என்பது போன்று தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தாலும் கூட இந்த பணிகள் என்பது தொடர்ந்து அறிவிப்போடு நின்றுவிட்டு தற்போது மந்தகதியில் நடைபெற்று வருவது பொதுமக்கள் மத்தியில் முகச்சுளிப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது சூர்யா. கிடப்பில் போடப்பட்ட பணியாளும் திட்டத்தாலும் பொதுமக்களுடைய அவதி குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ஜெயலாணி.